ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய அரசு ஐஸ் கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெச்என்எஸ் பம்ப் வந்து ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபால்ட்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பேனலோட டிஸ்பிளே பார்த்துட்ருக்கோம். இந்த பேனலோட டிஸ்பிளேயில் டாப்பில் இருக்கிற பாருங்க, அது டேட் அண்ட் டைமு. தேர்ட் ரோவில் இருக்கு பாருங்க, அது வந்து சிஸ்டமோட ப்ரெஷர் 3.10 பார் இருக்குது. ஃபோர்த் ரோவில் இருக்குது ஃபால்ட்டு ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு 3 வந்து ஃபால்ட் இருக்கு. இதை நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஏரோ இருக்குது. இந்த ரைட் ஏரோவை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 4 வந்து அலாரம் விட்டு வருது. எகெயின் வந்து 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 ப்ரெஸ் பண்ணிங்க, 4 ப்ரெஸ் பண்ணோம், ப்ரெஸ் 1 டு ஆக்கண்ட் இருக்கு. ப்ரெஸ் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், ரீசெட் ஆகிடுச்சு. எகெயின் பேக்கில் வர்றதுக்கு, அதாவது ஹோம் பேஜ் வர்றதுக்கு பட்டன் 8 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்கில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நோ அலாரம்ன்ட்டு வந்துடுச்சு. அலாரம் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நோ அலாரம்னு வந்துடுச்சு. ப்ரெஷர் வந்து 2.8 ரெடியூஸ் ஆகிட்ருக்கு. மேபி யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபால்ட்டை வந்து ரீசெட் பண்ணோம். இது போல் பல டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்கேன். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.